பயில் வச்சிருக்கு. அதுக்கு நான் முழுக்க முழுக்க இன்னைக்கு படம் இப்படி வந்திருக்குன்னா அது விஜய் சார் தான் முக்கியமான காரணம். அவர் மிக்க நன்றி. 800 படம் மிஸ் பண்ண எந்த அளவுக்கு அது பிரச்சனை முடிஞ்ச மாதிரி பிரச்சனை அது முடிஞ்சு போச்சு. அது எல்லாம் திரும்பி பேசுறதா வேற இந்த கேள்வி அவசியம் இல்லாத கேள்வி வேற வேற. நான் தான் அழகாக சொன்னேன் அது விஜய் சார் அவர் மட்டும்தான் அந்த படம் இவ்வளோ சிறப்பாக வந்திருக்குன்னு. திரும்பி ஒரு கேள்வி கேட்டதாக சிந்திங்க. சமூகம் அப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு. எல்லாம் ஸ்பேஸ் கிடைக்குதுல்ல, அது ஈஸியாக ரீச்சபிளாக இருக்குல்ல, அது அப்படி ஒரு ஒரு பூதாகரமாக தெரியுது. இங்கே எத்தனை கோடி மக்கள் இருக்கிறோம், ஆனால் அங்கே வந்து பேசுகிறோம் ரொம்ப சின்ன மக்கள் தான். நம்ம அதை கவனிக்கிறோம், அது தெரியுது. இப்போது முன்னாடி ஒரு 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 1000 உணவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதுதான் நீங்கள் இல்லை சாய்ஸ் யோஸ். நீங்கள் அதை போய் பார்க்குறதா வேணாமல் உங்ககிட்ட இருக்கு. நீங்கள் தேடி போய் ஷீட்டை பார்க்கணுமான்னு ஒரு கேள்வி இருக்கு, அது உங்க நம்ம ஒரு சாய்ஸ். நான் ஓட்டு போகிறது எப்படி அப்படி மட்டும் தான் பார்க்குறேன். ஓகே வேற அது வசதி. நான் எனக்கு தெரிஞ்சது நான் 12 வயசுக்கு போடுறேன், கிட்டத்தட்ட ஒரு என்ன வச்சு இப்போ 42 வயசு ஆகிடுச்சு. ஸோ 12 வருஷம் ஓட்டு போகிறது எப்படி தயாரானோ அதே மாதிரி நானும் தயாராகும் வேறு. இப்போ அதான் இப்போ என்னென்னா இனிமேல் தான் அடுத்த படம் இருக்கும்போது கதையை சொல்லி தான் படம் இருக்கும்போது படம் வந்தால் தானே தெரியும் என்ன கதைன்னு. எங்களுக்கு என்ன பிரச்சனை பண்ணால் படம் இருக்கும், மக்களை ரசிக்க வைக்கிறது தான் படம் இருக்கும். அந்த மாதிரி கான்ட்ரவர்சிக்கெலாம் எங்களுக்கு தேவையில்லாத அதை பதில் சொல்லி முடிச்சாச்சு. திரும்பி திரும்பி அதை ஏன் நோண்டிட்டு இறந்து போன செய்தி ஏன் நோண்டுறீங்க? நன்றி. அது உண்மையாக கிடையாது, நாங்கள் வேலை சொல்லி முடிச்சாச்சு. எங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது, அவசியம் இல்லை. கதை பண்ணுறதுக்கு நேரம் இல்லையா, இல்லை நாங்கள் பிரச்சனை வேறு பண்ணுறதுக்குமா வேறு. நன்றி.